எங்கே சார் வரீங்க? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில இருந்தீங்களா? ஆ, பேருங்க? எஸ் சுப்பிரமணியன். வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் இருப்பு. வேட்டைக்காரன் இருப்பு. அந்த ஒரு பணம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, சுனாமி வரப்ப உள்ள வரலன்னு சொன்னாங்களே, அந்த இடமா? ஒரு மதில் மாதிரி ஒரு சூப்பர். சரி சரி சரி. இப்போ உங்களை வந்து நாங்கள் பார்த்தோம், ஆனால் அது விவசாயத்துக்கு ஏற்றது தான் இருக்குது. நல்லா தான் பிரச்சனை இல்லை. இல்லை, உங்களை மாதிரி ஆட்கள் சொல்ல சொல்லத்தாங்க இதெல்லாம் செஞ்சது தாங்க. நாங்களாம் வந்து இது மாதிரி பண்ணுறல. ஒவ்வொருத்தரும் சொல்ல, எனக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் 250 வண்டிக்கு மேலே நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், அவங்க வாங்கிட்டு போய் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலைக்கு தேவைப்படுதுங்க? எனக்கு எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் லோடிங். அக்ரி. ஓகே ஓகே. நீங்கள் ரெண்டு வேலைக்குமே பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் பக்கெட்டுக்கு பார்த்துருக்கோம், பார்த்தீங்கல்ல? அது மாதிரி வந்து இந்த பக்கெட் வந்து விவசாயத்துக்கு நீங்கள் 7 அடி 6 அடி வரைக்கும் குழி எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம் சாண்டு பி சாண்டு இது மாதிரி லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அது மாதிரி வேலைகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஒரு 1 லிட்டர் தான் அடிக்கும். ஆமாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டிருக்கீங்களா? இல்லை, ஓட்டினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டினீங்க. ஆனால் எப்படி இருக்குது ஓட்டர்? ஈஸியாக தான், மேனுவல் கண்ட்ரோல் ஈஸியாக தான். ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் பழகிட்டீங்க. அதுதான், அதெல்லாம் ஒன்றும் இன்னும் ஒரு 1 வீக் இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா நீங்கள் தெளிவாகவே ஓட்டினீங்க. இப்போ நீங்கள் லோடிங் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருந்தீங்கன்னா நான் அள்ளி போட்டு சொல்லி பழக்கி விட்டுருவோம். அந்த அளவுக்கு நம்ம பழக்கி விட்டுருவோம். இது வந்து சிம்பிளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதுதான். இன்னும் நீங்கள் எதனாச்சும் உங்களுக்கு இது மாதிரி தேவை, இது மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்கனாலுமே நம்ம அதை ஆல்டர் பண்ணி நம்ம கொடுப்போம். நம்ம வந்து ஏன்னா நம்ம தான் மேனுஃபேக்சரர். இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணனும். உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க பண்ணி தந்துடுவோம். இது அடி 6 அடி வேணும்னாலும் கூட்டினாலும் கூடி கொடுத்துருவோம். ஹைட்டான உள்ள ஆளு. இத என்ன ஹைட் குறைக்கனாலும் குறைச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இது இருக்கணும், இந்த அளவுக்கு சேமா இருக்கணும். இது ஹைட் கூட கை கூடி தந்துடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதே மாதிரி ஸ்பேர் சர்வீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே நீங்க உங்க ஊர்லயே வாங்கிக்க முடியும். இல்ல எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னாலும் நாங்களும் பண்ணி தருவோங்க. கேரண்டி நாங்க கொடுத்துருவோம். இப்ப இது 8 வருஷம் கேரண்டி உண்டுதுக்கு? நாங்கள் 1 இயர் நாங்கள் முதல்ல போட்டுக்கிருந்தாங்க. நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 இயர் கூட நம்ம கொடுக்குறது இல்லை. 1 இயர்னால் குறிப்பிட்ட பார்ட்ஸ், குறிப்பிட்ட பார்ட்ஸ்னால் நீங்கள் அந்த டீத்து அதெல்லாம் தேய்மான பொருட்கள் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் அது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிரீஸே அடிக்காமல் ஓட்டிக்கிருக்காங்க 1 வருஷம் கூட. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நாங்கள் எல்லாமே நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வந்தாலும் நான் பண்ணி தந்துடுவேன் நான். அதெல்லாம் ஆமாங்க, அதெல்லாம் போகாதுங்க. ஆமாம், இதெல்லாம் நாங்கள் பார்த்து தந்துருவோங்க. நீங்கள் எந்த ஒரு செலவும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், நாங்களே பண்ணி தந்துருவோமுங்க. ஆமாங்க, நீங்கள் உடைக்காம மட்டும் கல் கட்டைகளை போட்டு உடைக்காம மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க. நீங்கள் என்ன வேணாலும் அதை வச்சு அப்படி கூட ஓட்டுங்க. அண்ணன் தப்பு இல்லைங்க. சரி, நன்றிங்கண்ணா.